அருமையோட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நீலகண்டன் உள்ளிட்ட சமூகம் சார்ந்த செயல்பாட்டோடு இணைத்துக் கொண்டிருக்கின்ற அறிவார்ந்த சார்ந்த மக்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த அவைக்கையினுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர் இதயவந்தன் அவர்களுடன் நான் நெருக்கமாக வழங்கியதில்லை, ஆனால் ஒரு சில முறைகள் வந்து அவரை பார்த்திருக்கிறேன். விழுப்புரத்தில் இருந்து பெண்கள் படைப்பு குறித்து ஒரு கருத்தரங்கு நடத்தப்பட்டிருந்தாங்க. அவரும் அன்பாதவனும் அந்த நிகழ்ச்சிக்கு நேரில் பிறகு சென்னையில் வரும்போது சில முறைகள் வந்து சந்தித்து பேசியிருக்கிறோம். பழகும் போதெல்லாம் நீண்ட நாளா பழகின தம்பியோடு பழகுவாரு. அவர்கிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம், எப்படி இருக்கு முழு சமம் அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப இயல்பா பழகக்கூடிய ஒரு மனிதரா இருந்தாரு. ரொம்ப நெருக்கமான விஷயம் என்ன, அந்த சிறுகதை தொகுப்பு வந்த புதுசுல அவருடைய மரணத்தை ஒட்டி என்னுடைய முரண்கலை அதுல ஒரு அஞ்சலி போடும்போது இந்த நூலை பத்தி நான் பேசியிருந்தேன். அப்போ உடனே போடணுங்கிறதுனால ரெண்டு மூணு கதை மட்டும் தான் படிச்சுட்டு போட்டேன், அஞ்சலிக்காக போட்டிருந்தேன். தொடர் இப்ப கேட்கும் போது தான் முழுக்க இந்த கதைகளை படிச்சு அவருடைய கவிதைகள்ல சில தொகுப்புகள் வந்து நான் படிச்சிருக்கேன். அப்பப்போ படிச்சிருக்கிற கவிதைகள்ல சிறுகதைகள்ல ஒன்னு ரெண்டு தொகுப்பு படிச்சிருக்கிறேன். ஒட்டுமொத்தமா இந்த சிறுகதைகளை படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு மனசு ரொம்ப கனமான ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா சமூகத்தில் இருக்க ஒரு பிரிவு மக்கள் எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு பதிவா இதுல இருக்கு அப்படிங்கிறதுதான். நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஒட்டுமொத்தமா எந்தெந்த நிலையில அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கறத என்னோட இப்ப தலித் இலக்கியம் அப்படின்னு சொன்ன ஒரு குறிப்பிட்ட தலித்துகளுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அதிகமா பேசும்போது இந்த அதிலேயே இருக்கிற ஒரு மக்களை பற்றி எல்லாம் ரொம்ப கரிசனத்தோட பேசப்பட்டிருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. தமிழ் சமூகத்துல எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்தாலும் சீக்கிரம் அவங்க இருக்கிற வரைக்கும் பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. இந்த தொடர்ச்சியா மேல் சாதி ஆட்கள் இருந்தா அவங்களுடைய ஆட்கள் திரும்ப திரும்ப அவங்க நினைவுபடுத்திட்டே இருக்கும்பொழுதுதான் அவங்க இலக்கிய வரலாற்று நிலை பெறுகிற ஒரு சூழல் இருக்குது. எவ்வளவு பெரிய ஆளா தான் அதுதான் நடக்கும். இன்குலாவு கூட ஒரு நாளை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இந்த ஆண்டு பெரிய அளவுல நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை, போன ஆண்டு கூட நடந்தது, இந்த ஆண்டு நடத்துல. ஆனா அது இன்குலாவ் அறக்கட்டளை மூலியமா அவருடைய மகன் மகள்கள் சேர்ந்துதான் போன ஆண்டு நடத்தினாங்க. இப்ப அவங்க இந்த ஆண்டு நடத்துலன்னு சொன்னோடனே எந்த விதமான நிகழ்ச்சியும் இல்லை. இது வந்து ஒரு மிக ஒரு மோசமான ஒரு தன்மை. சமூகத்துக்காகவே வாழ்ந்து இருந்தவர் ஒரு நாள் ஒரு பேராசிரியர் இருக்கும் பொழுது இப்ப பேராசிரியர் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவரை அதையும் பற்றியும் கவலைப்படாமல் சமூகத்துக்காகவே அர்ப்பணிப்போட வாழ்ந்த அவரு இப்பொழுது சமூகம் வந்து அவர் கைவிட்டுற மாதிரி இருக்கு. அவங்க குடும்பம் கொண்டாடுறதுதான் கொண்டாடு பேசப்படுது, இல்லைனுக்கு அதை மறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரியான நிலையில் நிலையே சமூகத்துக்காக இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு நேரக்கூடாது. இது வந்து இதே வந்துக்கும் அது அப்படி நேரப்படுதுங்கிறதான் சொல்றேன். இப்ப மாநில கல்லூரியில தலித் இலக்கியம் குறித்து ஒரு செமினார் நடத்துறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் எழுதினாங்க, ஒரு முந்நூறு பேருக்கு மேல அதுல கட்டுரை எழுதுனாங்க. அதுல எத்தனை பேர் விழிப்பாவை பத்தி எழுதிருக்காங்கன்னா ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு கட்டுரைனாலதான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அதுல இப்ப யாரு கரண்டா யாரு பண்ணிட்டு இருக்காங்க தலித் இலக்கியத்துல அவங்க தான் அது குறிப்பா பாமா சுகிருதராணி அவங்க ஒருவர் சுகிருதராணி நிகழ்ச்சி கலந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வரத்துனால அந்த பேராசிரியர் இவங்க பத்தில எழுதுன்னு சொல்றதுனால அவங்களை பத்தி நாலேஜ் கட்டணி இருக்கும் என்னவோ ஒன்று மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. பேராசிரியர் இவங்க எல்லாம் வராங்க சீஃப் கெஸ்டா இவங்களை பத்தி எழுதுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஒரு தலித் இலக்கியம் ஒரு பிரிவா வளர்ந்துருக்கு. இதே மாநில கல்லூரி தான் நான் படிச்சேன், நான் எம்ஏ அங்கதான் படிக்கும் பொழுது சிவகாமியுடைய பழையன கதைகள் நான் அப்பதான் வந்திருக்கு. என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் பொன் செல்வ கணபதி அவர் அறிமுகப்படுத்துறாரு சிவகாமிய வகுப்புல பேசி சிவகாமி ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் சாதாரணமா எல்லாரும் மாதிரிதான் பாலகுமாரன் அப்புறம் ராஜேஷ்குமார் அப்படிதான் கிராமத்துல வரும்போது அது தானே வெளியில இருந்து கிடைக்கிறேன். அதை படிச்சிருக்கும் போது அவங்க தான் ஒரு ஏஎஸ் இவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க பழைய எனக்கு ஒரு நாவல் இருக்கு அதை படிங்கன்னு சொன்னாங்க. சொன்னதும் இல்லாம அவங்க இங்கதான் அண்ணா சாலையில சுற்றுலா துறையில போயிருந்தாங்க, அவங்க போய் சந்திங்க சொல்லிட்டு அனுப்புனாங்க. நானும் பச்சியப்பன் மூணு பேரும் போய் அவங்களை சந்திச்சோம். அப்போ இந்த டிசர்டேஷன் அப்படின்னு ஒரு பேப்பர் எம்ஏ படிக்கும் போது எழுதணும், அதுக்கு பேராசிரியர் தான் சொல்லுவாங்க இந்த புக்கு படிங்க இந்த புக்கு எழுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னக்கா அவங்க தெரிஞ்ச புக்கு அவங்க அப்பா எழுதின புக்கு தான் கொடுப்பாங்க, நாங்க தான் அப்படி பண்ண முடியாது, எங்களுக்கு பிடிச்ச புக்கு தான் நாங்க பண்ணுவோம்னு எங்க நாங்க தான் முதல் முறை போராட்டம் பண்ணி அதை மாத்தணும். அப்ப நான் செல்வாமுடைய அந்த பயண கடிதம் அதை நான் எழுதுன்னு சொன்ன உடனே எனக்கு கைடா இருந்தவர் அந்த பயண கடிதம் புக்கு எடுத்து இப்படி தூக்கி போட்டாரு, இதெல்லாம் ஒரு நாவல், இது நீ பண்ண போறியா ராஜன் கிருஷ்ணன் போல ஆளுநர் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருந்தாரு. நான் பண்ண இதான் பண்ணுவேன் அப்படின்னு அப்பயே சண்டை போட்டுதான் அது நாவல் தான் வந்து பண்ணோம். ஆமா எதுக்கு சொல்றேன்னாக்கா, ஒரு ஐஏஎஸ்ஸா இருந்து அவரு பணிப்பள்ளி அறிமுகம் மாதிரி பிரபலமா ஆனா அவங்களை பத்தி அந்த கொள்கையில பேசுறதுக்கு ஒரு தடை பேராசிரியர்களே இருந்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இப்போ சிவகாமியை பற்றி பேசவே கூடாதுன்னு நிறைய கல்லூரிகள்ல குறிப்பா ஆங்கிலத்துறையில வாய்மொழி உத்தரவாவே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு
ஒரு ஆங்கிலத்திற்கு பேராசிரியர் சொன்னாங்க. அதுதான் தலை வரும் பேராசிரியர்கள் மாணவர்கள் ஆய்வு மாணவர்கள் இவர்கள்கிட்ட வெளிப்பாவ நம்ம கொண்டு போய் சேர்த்ததான் அவங்க தொடர்ச்சியா அதை வந்து ஆய்வு பண்ண முடியும் பரவலா அது வந்து நிலை பெற முடியும் தொடர்ச்சியா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதா அப்படின்னா அதை விட்டுட்டு வேற வேற கரண்டா யாரும் இருக்கிறவங்களோ பரவாயில்ல யாரும் இருக்கிறவங்களோ அவங்கள வந்து பேசி போவாங்க அப்படிங்கறது இது தொடர்பான ஒரு ஈஷியா நான் வந்து பாக்குறேன். ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் எனக்கா அந்த வாழ்க்கை முறையில பார்த்தோம்னாக்கா ரொம்ப எனக்கு நெருக்கமான விஷயங்கள் இருக்கு. இந்த முதல் கதை நந்தனார் கதையை கூட பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல வாழலை ஒழிய அது மாதிரி நடத்த வாழல ஒழிய அந்த இடங்களை கடந்தே போயிருக்கிறோம். சென்னையிலேயே இங்க ஒரு மவுண்ட் ரோட் மேன்ஷன்ல தங்கியிருக்கேன். அந்த எல்ஐசி பின்னாடி தங்கியிருந்தோம். மண் களிமண்புரம்னு சொல்லுவாங்க அது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்து பக்கத்துல இருக்கு. அந்த தெருவுல போனோம்னாக்கா ஒரு மேன்ஷன்ல தங்கியிருந்தேன். அந்த தெருவுல முழுக்க பார்த்தீங்கன்னா நடைபாதைவாசிகள் தான் தங்கியிருப்பாங்க. கொஞ்ச தூரத்தில் போனாக்கா இவர் சொல்லியிருக்கிற அந்த நந்தனத்துல இருக்க மாதிரிதான் அந்த இந்த சென்னையில எல்ஐசிக்கு பின்னாடியே அந்த பகுதியெல்லாம் இருந்தது. இருக்கிறதான் தெரியல. மலம் ஒரு டாய்லெட் இருக்கும் அது சரியா இருக்காது. அதனால என்னக்க மக்கள் எல்லாம் திருவிழி கழிச்சு வச்சிருப்பாங்க மலமெல்லாம். நீங்க நம்ப முடியாது சென்னையில் விட்டு இருக்கதா சொல்லி நம்பவே முடியாது. இவர் இந்த கதைகள் நந்தனத்துல கதைகள் சொல்லும் பொழுது அந்த மாதிரிதான் இருந்தது. நானும் தொண்ணூறுகள்ல சென்னைக்கு வரும்போது மணிலில அப்படிதான் பொதுவான கழிப்பிடம்னா பொதுவான கழிப்பிடமே கிடையாது. பொது கழிப்பிடமே கிடையாது. இது மாதிரி இவரு ஒரு தோட்டம் சொல்லுவாங்க நாயுடைய தோட்டம்னு சொல்லுவாங்க அந்த கதையில முதல் பத்தி அதுதான் வரும். அதே மாதிரிதான் அந்த மலக்கடைக்கு போனோம்னாக்கா கால் இருக்கக்கூடிய இடம் இல்லாம அந்த மலமல காலில் ஒட்டிக்கும். அதனால இந்த கதைகள் நம்ம என்னுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா எல்லா கதைகள்லயுமே இருக்கு. அப்புறம் அரசு அலுவலர்கள் எப்படி இந்த தொற்கொரு தொழிலாளர்களுடைய பணி நிறைவுன்றது கூட அவங்களுக்கு அந்த தொகை நிலவு தொகையோ அவங்க சேருடைய தொகையெல்லாம் கொடுக்காம அலைகழிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களிடமும் பணம் பறிக்கிற செயல்கள் இது எல்லாருடைய கதைகள் வந்து போலீஸ் இன்னொன்னு இதுல முக்கியமான செய்தி காவல்துறையுடைய அராஜகம் நிறைய கதைகள்ல வருது. அது தனியே ஒரு கட்டுரையாக எழுதலாம். விழிப்புடைய ஒடுக்கப்பட்ட மக்களை காவல்துறை வந்து எவ்வளவு அலட்சியமா நடத்துறாங்க அநீதியா நடத்துறாங்க அப்படிங்கறத நிறைய கதைகள்ல அது வந்து இருக்கு. அது ஒரு முக்கியமான செய்தியா பாக்குறேன். இன்னொன்னு முக்கியமான செய்தி அதோட முக்கியமானது தலித் பெண்களுடைய ஆளுமைகள் அது எல்லா கதைகளிலும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நிறைய கதைகள் அது ஒண்ணு இருக்கு. பரீட்சி தலைவன் ஒரு கதை இருக்கு. வேற எந்த ஒரு கதையா இருந்தாலும் குடும்பத்துல தொழில் சொல்லும் பொழுது தலித் குடும்பங்கள்ல கணவன் பெண்ணா மனைவாகலாம் வரவங்க ஒருவர் ஒருவரை சிதைத்துக் கொள்ளாமல் வாழப்படணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அது இந்த கதைகளை படிச்சதான் தெரியும். நிறைய பெண்கள் இப்போ படித்த பெண்களா இருந்தாக்கா முன்ன மாதிரி உங்களதான் வாழ முடியாதுன்னு தீங்கி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இல்லாததுனால அவங்க பொது சமூகத்துக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும். கணவன் எல்லாம் வாழ போறா அப்படின்னு பேசுறது அவன் அடிச்சா தீ பண்ணிக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப எல்லாம் பதிவு பண்ணிருப்பாரு. அது மாதிரி இந்த குடி ஒரு பெண்ணை வந்து கணவன் பிரசவம் பார்க்கும்போது கூட பணமே இருக்காம ஆட்டோ ஆட்டோ போவோம் போயிட்டு வரும்பொழுது வழி தாங்க முடியாம இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெண் அவங்களுக்கு உதவிக்கு அந்த வழியில துடிக்கிறத பார்த்து என்ன பண்ணுவாங்க சாராயவாங்க அந்த ரெண்டு பேருமே குடிப்பாங்க. இது மாதிரி அந்த வழியை மறைக்கிறதுக்கு அது மாதிரி விஷயம். அது மாதிரி வாழ்க்கை பாடுகள் ரொம்ப 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 இதுவா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நிறைய கதைகள்ல அது இருக்கும். நிறைய விஷயங்கள் இருட்டுலயே இருட்டு வெளிச்சம் இல்லாம ஒரு பானையில தேடும் போது எந்த பொருள் எங்க இருக்கு எந்த பானையில என்ன வச்சிருப்போம் இருட்டுக்குள்ளவே புழங்குகிற தன்மை அது மாதிரியான விஷயமெல்லாம் ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் எப்படி இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வீடுகள் வந்து எப்படி இருக்கு தெருவு எப்படி இருக்கு அது நிறைய விஷயங்கள் அது சொல்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தி எழுதினா ரொம்ப உயர எழுதணும் அப்படிங்கிற தன்மையில எழுதல நிறைய ஒரு கதையில அவருக்கு பெரிய ஒரு வயசான இறந்தவர் பெரியப்பா வந்து கதா கதை சொல்லிக்கூடிய பெரிய பங்க மாதிரி ஒரு கதை. அந்த கதையில பாத்தோம்னாக்கா அவருடைய இறப்புக்கு சொற்பமான ஆட்கள் தான் கூட போனாங்கன்னு சொல்லி எழுதிப்படாதல். ஏன்னா இப்ப பெரும்பாலும் சென்னையில வட சென்னையில ஒரு சாவு நடந்தாக்கா அந்த குடம் எடுத்துட்டு போனாங்க ரோடுல நீங்க கிராஸ் பண்ணி போக முடியாது. வடச்சி வேசார்பட்டியில எல்லாம் ஒரு சாவு நடந்து போகுதுன்னு சொன்னாக்கா ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஏரியா முழுக்கவே வருவாங்க எல்லாருமே லீவ் போட்டுட்டு அந்த போவாங்க. அப்படியே நான் பார்த்திருக்கிறேன் வட சென்னை பொறுத்த வரைக்கும் அந்த இதுவெல்லாம் குறிப்பா வேசார்பட்டியில் அந்த முல்லை நகர்ல சுடுகாடு போக பெரிய பாதை இருக்கும். சாவு நடந்ததுனாக்கா அந்த பாதையே அடைச்சுக்கும்
திருமுழு பணம் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் பூ தான் கீழே இருக்கிறது. அந்த அளவுக்கு சாவை ஒற்றுமையா கொண்டாடி துணையே எதிர்பார்க்கிற சமூகமும் அந்த தலித் சமூகமா இருக்கு. அப்படிப்பட்ட சமூகத்துல எப்படி கைவிடப்பட்ட ஒரு நிலையில அவர் இருப்பார், ஒரு கையில இருப்பார். அந்த கதையிலே கடைசியாக மூன்றாவது கதையா அந்த கதை வந்து இருக்கும். அதுக்கு சொல்ற கதை வந்து இருக்கிற தன்மையில அது மாதிரி பதிப்பு நேர்கிற செய்தி அதுல இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறாரு. அது மாதிரி இவ்வளவு கதாசிரியரே ஒரு கதாபாத்திரங்களா வராங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான பிடிச்சது இந்த நூலை அவர் அர்ப்பணிக்கும் போது சமர்ப்பணம் செய்வாங்க இல்லையா, அதுல இருந்து நான் கடைசி வரைக்கும் பார்த்திருக்கிறேன். எல்லா கதையும் 20 கதையும் படிச்சேன், 2 முறை படிச்சேன். அர்ப்பணம் செய்யறது பேர் வந்து காணிக்கை பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு காணிக்கை செஞ்சிருக்கிறாரு. குறிப்பா அந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கதெல்லாம் பாருன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அஜிதா பாரதி, சூரியதேவன், சாருமதி இல்லையா. அஜிதாங்கிறது கேரளாவில ஒரு பெண் தோழர், அவங்களுடைய நினைவா அந்த பேரை வந்து வச்சிருக்கிறாரு, புரிஞ்சுக்க முடியுது. சாருமதி, சாருமதி இந்த வந்து சாரு அது எடுத்திருக்கிறார். சூரியதேவங்கிறது ரொம்ப பாஜக பிரகாசம் அந்த பேர் வச்சிருக்கிறாரு. அது பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த பேர்கள்லாம் அவர் கதையில வருது. அவர் தெருவுக்கு பெரிய தெருவுக்கு வந்து போவார், அவர் பிறந்த ஊருக்கு போகும்போது இந்த கதாபாத்திரம் எல்லாம் அதுக்குள்ளவே வந்து வருது. அவங்க அம்மா பேர் வருது, எல்லாமே அந்த கதாபாத்திரம்ல வருது. அது எது சொல்லுனாக்கா, இது கூட பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பது கூட ஒரு அரசியல் இருக்கு. நான் யார் அப்படின்னு சொல்லிக்கிறது வெறுமனே தலித்தா பிறந்துட்டாலே அந்த தலித் உணர்வோட இருப்பாங்கன்னா கிடையாது. என்னுடைய நண்பர்கள் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களை விட மோசமா வடமொழி பெயர் வச்சிருக்கிற நண்பர் இருக்கிறாரு சரிங்களா. பார்ப்பனரை விட மோசமா அந்த வட சூழ்நிலையிலேயே பெயர் வைப்பாங்க. பேசத்துல அப்படிதான் பெயர் இருப்பாங்க, அவங்களை அப்படிதான் அடையாளப்படுத்திப்பாங்க. இந்துத்துவ எழுத்தாளர் தான் கொண்டு வருவாங்க, அப்படியான தலித் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி இதை வந்து என் கொண்டாட்டில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம ஒரு கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து எனக்கு ஏற்படுத்திருக்கு. நிறைய பேசலாம், பேசுறதுக்கு இன்னொரு நேரங்களில் நான் வந்து பேசுறேன். ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தோழர் நீலண்டர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஒரே வேண்டுகோள் மட்டும்தான், தோழர் அவருடைய இதே வந்து என் தலைவர் அறக்கட்டளையை நிறுவி இவருடைய படைப்புகளை ஒட்டுமொத்தமா கொண்டுட்டுவாங்க. இதே வந்து கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா கொண்டுட்டு வாங்க, கவிதைகள்னா தனியா, கட்டுரைகள் தனியா. இப்ப கோ கேசை உனக்கு இருந்து கொண்டு வந்தாங்க, அவருடைய மகன் தான் கொண்டு வந்தாரு. அது மாதிரி தோழரோட சேர்ந்து நீங்க அதை பண்ணீங்கன்னா ரொம்ப சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள இதுவா இருக்கு. ஏன்னா இவ்வளவு இவங்க பாத்திரமா இந்த சமூகத்தை மக்களை பற்றி அறிமா இருக்கும் எட்டு வயதுக்கு அப்புறம் எழுத மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பாடுகள் இதுல இருந்து கொஞ்சம் மீட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அதனால இது ஒரு ஆவணமா, ஒரு பதிவா, வரலாற்று பதிவா, சமூக வரலாற்று பதிவா இது இருக்கும். அந்த முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா நல்ல முடிஞ்ச உதவி நான் வந்து செய்யறேன். உங்க அதுக்கிட்ட தரத்துல மாணவர்கள்ட்ட பேராசிரியர்கிட்ட கொண்டு போவதற்கு என் அனைத்து உதவிகளையும் நான் வந்து செய்யறேன். அந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.